ஆஷுரா என்ற சொல்லுக்கு முஹர்ரம் 10 நாள் என்று பொருள்படும். அந்த நாளில் நோட்கப்படும் நோன்புதான் ஆஷுரா நோன்பு. கொடுங்கோலன் ஃபிர்அவுனிடமிருந்து அல்லாஹ் நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களது சமூகத்தாரையும் காப்பாற்றி ஃபிர்அவுனையும் அவனது படைகளையும் செங்கடலில் அல்லாஹ் மூழ்கடித்தான். இந்த நிகழ்வு சரியாக முஹர்ரம் மாதத்தில் தான் நடந்தது. இந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாகவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் முஹர்ரம் மாதம் 9-10 நாள் நோன்பு வைக்கின்றோம். இந்த நோன்புக்குத்தான் ஆஷுரா நோன்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த நோன்பை நோட்பது சுன்னத்தாகும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா வந்தபோது யூதர்கள் முஹர்ரம் 10 நாளில் ஆஷுரா நோன்பு நோட்டிருப்பதை கண்டார்கள். நீங்கள் நோன்பு நோற்றிருக்கும் இது என்ன நாள் என்று கேட்டார்கள். அதற்கு யூதர்கள், இது ஒரு மகத்துவமான நாள். இந்த நாளில் தான் மூசாவையும் அவருடைய சமூகத்தாரையும் இறைவன் காப்பாற்றி ஃபிர்அவுனையும் அவனுடைய சமூகத்தாரையும் செங்கடலில் மூழ்கடித்தான். எனவே மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்நாளில் நோன்பு நோற்றார்கள். ஆகவே நாங்களும் இந்நாளில் நோன்பு நோக்கின்றோம் என்று கூறினர். அப்போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை விட நாங்களே மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உரியவர்களும் நெருக்கமானவர்களும் ஆவோம் என்று கூறினார்கள். பின்னர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நாளில் தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோக்குமாறு மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். முஹர்ரம் 9-10 நாளில் 2 நோன்புகள் வைக்க வேண்டும். இது சுன்னத்தாகும். அதாவது ஆரம்பத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதம் 10 நாளில் மட்டும் நோன்பு வைத்தார்கள். பின்னர் சஹாபாக்கள், அல்லாஹுவின் தூதரே, இது யூதர்களை பின்பற்றுவது போல உள்ளதே. யூதர்களும் முஹர்ரம் மாதம் 10 நாளில் மட்டும்தான் நோன்பு வைக்கிறார்கள். நாங்களும் அந்த நாளில் மட்டும்தான் நோன்பு வைக்கிறோம் என்று கேட்டதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் மாதம் 9 நாளும் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு முஹர்ரம் மாதம் வருவதற்கு முன்னால் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலின்படி முஹர்ரம் மாதம் 9 நாளும் 10 நாளும் அல்லாஹுவின் திருப்தியை நாடி நோன்பு வைப்பது சுன்னத்தாகும். ஆஷுரா தினத்தில் நோட்கப்படும் நோன்பை அல்லாஹு தாலா கடந்த ஒரு வருடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக்கி விடுவதை நான் ஆதரவு வைக்கிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இலங்கை பிறை கணக்குப்படி ஆஷுராவினுடைய 10 நாளான புதன்கிழமையும் அதற்கு முன்னிய நாள் 9 நாளான செவ்வாய்க்கிழமையும் நோன்பு நோட்போம். அது சுன்னத்தாகும்.